மரத்து கீழே அவ்வளோ பெரிய வீட்டை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப சூப்பர். ஆனால் காலுக்கடியில எல்லாம் போகுது, பார்த்துண்ணா வெட்டிக்கிட்டாயிரம. வா, ஆனால் சூப்பராக இருக்கேன், என் ஃபேஸே என்னால் நம்ப முடியலையே. வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய விருதுநர் விசிட் செஷன்ல வந்து நம்ம சாய் பெட் கிளினிக்ல இருக்கோம். அவங்களுடைய இப்ப க்ரூமிங் கொலாப்ல வந்து அடுத்து வந்திருக்கிறது வந்து சைரஸ். ஸோ இது வந்து ஒரு ஷிட்ஸூ. இந்த ஷிட்ஸூக்கு வந்து ஹெவி நாட்டடா இருக்கு. இவங்களுடைய பெட் பேரண்ட்ஸ் வந்து என்னதான் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த கோம்பிங் மட்டும் கரெக்டா வரல, அதனால வந்து ஹெவி நாட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்ப இந்த நாட்ஸ் எல்லாத்தையும் டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ்லையும் டெய்லையும் வந்து கொஞ்சம் ஃபர் விட்டு நீட் பண்ண போறோம். இது பார்த்தா தெரியும், பேக் சைடு தான் ரொம்ப ஹெவி நாட் இருந்தது ஃப்ரண்ட்டை விட. அண்ட் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, கழுத்து கடியில் அந்த வாய் கிட்டக்கெல்லாம் ரொம்ப கட்டி சேர்ந்துருந்தது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதை பார்க்கலாம், அந்த தொடப்பகுதி அந்த பார்த்தீங்களா, இதுதான் அந்த கட்டியாக இருந்தது. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும்போது அவருக்கே ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக தெரிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அமைதியான, உண்மையிலேயே சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டைப்புங்க இந்த ஷிட்ஸு வந்து. அவங்க பெட் பேரண்ட்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாரு கூடயும் பழகிற மாதிரி வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கட்டியை பாருங்கள், இதுதான் பிரச்சனையே. அப்படியே ஒரு காது கிட்டக்க எல்லாமே வந்து கட்டி கட்டியாக இருந்தது. ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து அடுத்து நாங்கள் கோம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ப்ராப்பராக எப்படி கோம் பண்ணணும்னு அவங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம கொடுத்தாச்சு, அவங்களும் பார்த்துக்கிறேன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் சிசரிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அப்படியே அசையாமல் சிலையே நின்றுக்கிட்டே இருந்தாருங்க ஃபேஸில் சிசரிங் பண்ணும்போது. அப்போ தான் அவங்க பெட் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நாங்கள் வந்து ஓரளவுக்கு முடி நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா நாங்களே வந்து சின்ன சிசர் வச்சு வெட்டிடுவோம், அதனால் வந்து அந்த கண்ணுக்கிட்டக்கெல்லாம் வந்து குத்தாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படின்னாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப குட் ஹேபிட். இது வந்து உங்கள் பப்பிக்கு செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலில் பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம ஃபர் எடுத்தாலும் கொஞ்சம் அன்னீவனாக இருந்தது. அதை எல்லாத்தையும் நீட்டாக சிசரிங் பண்ணியாச்சு. அடுத்து நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. சாருக்கு தண்ணி பட்ட உடனே பிடிக்கவே இல்லை, தலையில் தண்ணி பட்டதுலேருந்து அவர் அப்படியே ஓடுறதுல தான் குறியாக இருந்தார். எனக்கு இந்த இடம், அந்த இடம் வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இல்லை. பட் போக போக அப்படியே சரி பண்ணிக்கலாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஷாம்பு போட்டது, இது வந்து க்ரூமிங் ஷாம்பு தான் போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போட்டாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், பாடியில் அவ்வளோவா ஃபர் இல்லை, பட் டெயில்லையும் வந்து ஃபேஸ்லேயும் ஃபர் வச்சாச்சு. ஸோ ப்ளோ ட்ரையர் போடும்போது சார் கொஞ்சம் பிடிக்கவே இல்லை, இங்கிட்ட கிட்ட ஓடிக்கிட்டே தான் இருந்தார். அண்ட் ஃபைனலாக அவரை முடிச்சாச்சு, பெர்ஃப்யூம் ஸ்ப்ரேலாம் அடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ், பாய்.